அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு சனி பகவான் கடும் கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் அந்த கஷ்டம் முடிந்த பாடில்லை. கன்னிராசி அன்பர்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமில்லை. அவர்கள் படும் கஷ்டத்தையும் சொல்லி மாளாது. குடும்பத்தில் அமைதியின்மை, வேலை மற்றும் தொழிலில் நஷ்டம், கடன் பிரச்சனை அதிகமாகுதல், காதல் தோல்வி, ஏமாற்றம், கணவன் மனைவி பிரிவு, மன அழுத்தம், உறவினர்களினால் அவமானம், உயிரிழப்பு, உடல்நல பிரச்சனை, பொருள் இழப்பு, மரண பயம், பெரும் துயரம், துரோகம் என பல கஷ்டங்களையும் ஏகப்பட்ட பிரச்சனைகளையுமே சனி பகவான் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படி கடும் கஷ்டத்தை அனுபவித்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு ஜனவரி 17 நிகழவுள்ள சனிப்பெயர்ச்சி மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிறது. கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 6 சனிப்பெயர்ச்சியாக போகிறார். முக்கியமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, இது ஒரு நல்ல பெயர்ச்சி என்றே கூறலாம். பொதுவாக சனி பகவான் 3, 6 மற்றும் 11 பெயர்ச்சியாகுவது நன்மை என்றே கூறலாம். சனிப்பெயர்ச்சி 2023 ஜனவரி 3 நிகழப்போகிறது. சனி பகவான் 2025 ஏப்ரல் மாதம் வரை சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்ய போகிறார். இப்படி பயணம் செய்ய போகும் 2.5 கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிறது. 30 பிறகு கும்பராசியில் ஆட்சி பெற்று அமரும் சனி பகவான் 6 பயணம் செய்வது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பு. நிறைய ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்கப்பெறப் போகிறீர்கள். கும்பசனி கன்னிராசி அன்பர்களுக்கு குதூகலத்தை தரப்போகிறது. ரூணரேக சத்ரு சனியால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 6 வீட்டின் அதிபதி. அவர் 6 ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். குறிப்பாக சொல்லப்போனால் விபரீத ராஜயோகம் தேடி வரப்போகிற சனிப்பெயர்ச்சியாகவே இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமையப்போகிறது. சனி பகவான் 6 வருவதால் கடன்களை பற்றி அதிகம் பேசவோ கவலைப்படவோ வேண்டாம். அந்த பிரச்சனைகள் முழுவதுமாகவே முடிவடையப் போகிறது. உங்களுக்கு கடன் பிரச்சனைகளும் தீரப்போகிறது. 2023 முதல் உங்களுக்கு ராஜயோகம் தான். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்ற நிலைதான் உருவாகப் போகிறது. இதனால் வரை மறைந்திருந்த நோய்களை அடையாளம் கண்டு சிகிச்சை எடுத்துக்கொள்வீர்கள். கடன் பிரச்சனை முடிவுக்கு வரப்போகிறது இந்த காலகட்டத்தில். சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரூணரேக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 ஆயுள் ஸ்தானமான 8 மற்றும் உங்கள் ராசிக்கு 12 விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். இந்த சனிப்பெயர்ச்சியால் கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில், கல்வி, வேலைவாய்ப்பு, வருமானம், குடும்ப வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. இதனால் வரை உங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனைகளை தாங்கிக் கொண்டு வைரம் பாய்ந்த மனதுடையராக மாறியிருப்பீர்கள். இதனால் வரை வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கப் போகிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயிருடன் கூடிய புதிய வேலைவாய்ப்பும் அமையப் போகிறது. வேலைக்கேற்ற சம்பளமும் கிடைக்கும். சிலருக்கு புதிய வேலை நல்ல சம்பளத்துடன் கிடைக்கப்பெறப் போகிறீர்கள். பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சிலர் வெளிநாடு, வெளியூர் செல்ல வாய்ப்பும் ஏற்படப் போகிறது இந்த காலகட்டத்தில். குறிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சியில் சமுதாயத்திலும் வீட்டிலும் வேலை செய்யும் இடத்திலும் மதிப்பு மரியாதையும் கூட போகிறது. இந்த காலகட்டத்தில் சகோதரர் வழியில் உதவி கிடைக்கும். நீண்ட நாட்களாக வராமிருந்த பணம் தேடி வரும் காலகட்டமாகவும், சமுதாயத்தில் கௌரவமும் புகழும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் காலகட்டமாகவுமே இந்த சனிப்பெயர்ச்சி கன்னிராசி அன்பர்களுக்கு அமையப் போகிறது. இந்த காலகட்டத்தில் பங்குச்சந்தை முதலீடுகள் இப்பொழுதுக்கு வேண்டாம். புதிய தொழில் தொடங்க சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையும். கூட்டுத் தொழிலும் இந்த காலகட்டத்தில் சாதகமாகவே இருக்கப் போகிறது. முன்னோர்கள் சொத்து மூலம் எதிர்பார்த்த தன வரவும் பொருள் வரவும் அமையப் போகிறது. பெண்களுக்கு குறிப்பாக நகை, ஆடை, ஆபரணங்கள் சேர்க்கை அதிகரிக்கும். மன அழுத்தங்கள் நீங்கும். இந்த சனிப்பெயர்ச்சியில் கேட்ட இடத்தில் கடன்கள் கிடைக்கும். இருப்பினும் செலவுகளை தவிருங்கள். ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எனவே உங்களது செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்வது, பணத்தை செலவு செய்வதற்கு முன்பு நன்று யோசித்து செலவு செய்வதும் இந்த காலகட்டத்தில் நல்லது. இந்த காலகட்டம் உங்களது தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள சிறந்த காலகட்டமாகும். புது புது பிரச்சனைகள் வந்தாலும் எளிதில் தீர்வு காணப்போகிறீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு அதிகமாகவே வந்து சேரப்போகிறது. அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் கடந்து கொள்ளும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது. குறிப்பாக இந்த காலகட்டம் செலவுகள் அதிகரிக்கும். அது சுப செலவுகளாய் மாற்றிக்கொள்வது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்கான வாய்ப்பும் கைகூடி வரும் பெயர்ச்சியாகவே இந்த சனிப்பெயர்ச்சி அமையப் போகிறது. குழந்தைகளின் அன்பு ஆதரவும் அதிகரிக்கும். குழந்தைகளினால் மகிழ்ச்சியும் அதிகரிக்கப் போகிறது. 6 அதிபதி 6 ஆட்சி பெற்று அமர்வது விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறது. நடைபெற இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியில் வீட்டில் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். மேலும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கப் போகிறது. குறிப்பாக புதிய நண்பர்களினால் ஏற்பட்ட மன வருத்தம் குறையப் போகிறது. உங்களது துறையும் துறை சார்ந்த முன்னேற்றமும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. மாணவர்களுக்கும் உயர்கல்வி யோகம் தேடி வரப்போகிறது. நல்ல மதிப்பெண்களுடன் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லப் போகிறீர்கள். விளையாட்டு, கலைத்துறை என ஆர்வத்தோடு செயல்பட்டு பரிசுகளையும் வெல்லப் போகிறீர்கள். சிலருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கல்விக்கடன் எளிதாகவே கிடைக்கப்பெற்று வெளிநாட்டிற்கு படிக்கச் செல்வீர்கள். குறிப்பாக மாணவர்களுக்கு சாமர்த்தியம் அதிகரிக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் படிப்படியாக குறையப் போகிறது. எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். உடலில் அவ்வப்பொழுது சோர்வுகள் உண்டாகும். செரிமான உபாதைகள் ஏற்படலாம். ஒரு
சில செயல்களில் தீவிரமான சிந்தனைகள் குறைத்துக் கொள்வது இந்த காலகட்டத்தின் நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கும் அது நன்மை பயக்கும். சனி பகவான் மூன்றாவது பார்வையாக எட்டாம் வீட்டை பார்ப்பதால் எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவி உறவில் சில உரசல்கள் வரலாம், எனவே கணவன் மனைவி விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. சனி பகவான் ஏழாவது பார்வையாக விரயஸ்தானத்தை பார்ப்பதனால் தேவையற்ற பண விரயம், பொருள் விரயம், நஷ்டம் ஏற்படும் என்பதனால் கவனம் தேவை. யாரையும் நம்பி பணத்தை கடனாக கொடுத்து ஏமாந்து போய்விட வேண்டாம். உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும், எனவே அந்த விஷயத்தில் கவனம் தேவை. மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி வெற்றி மீது வெற்றி கிடைக்கப் போகிற பெயர்ச்சியாகவே கன்னிராசி அன்பர்களுக்கு அமையப் போகிறது. குறிப்பாக உங்களுக்கு ஏற்படும் சில பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டுக் கொள்ள சிவபெருமானுக்கு வில்வேலையை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வருவது நல்லது. மேலும் அருகில் இருக்கும் எல்லை தெய்வத்திற்கு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர சிக்கலான பிரச்சனைகள் விரைவில் ஆகும். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி கன்னிராசி அன்பர்களுக்கு 100% சிறப்பான பெயர்ச்சியாகவே அமையப் போகிறது. நன்றி.